இந்த சேனல்ல உங்களுக்கு நான் டீச் பண்ண போறது ஒரு பியூட்டிஃபுல்லான முத்து மணி மாலை தாங்க. இந்த முத்து மணி மாலை பிஃபோர் வீடியோலயே நான் பேங்கிள் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குற நேர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த முத்து மணி மாலை செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். இப்போது இது கியர் ஒயர், இது வந்து கட்டர் அண்ட் ப்ரெஸ்ஸர். இது ரொம்ப மஸ்ட்னு சொல்லிவிட்டு நான் பிஃபோர் வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருக்கேன். ஜுவல் மேக்கிங்க்கான பேசிக் நீடட் திங்ஸ் தான் இப்போ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இது வந்து கோல்டன் ரிங், ஸ்பிரிங் ரிங் சொல்லுவாங்க. இப்போது நான் முத்து வச்சு செய்கிறதுனால டூ கைண்ட் ஆஃப் பால் எடுத்துருக்கேங்க, ஒரு மீடியம் சைஸு ஒன்று ஸ்மால் சைஸு. இது வந்து கோல்டன் பால்ல வந்து ஃபேன்சி கோல்டன் பால், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். இப்போ நான் எடுத்திருக்கேன் அந்த டாலர் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு காது இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன், முத்து மணியில் கூக்குற மாதிரி இல்லை. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லாக், நம்ம கழுத்துக்கு பின்னாடி போடுவோம் இல்லைங்களா ஊக்கு, அந்த செயின். ஸோ இது எல்லாமே கடையில், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் விற்கிற கடையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலும் அவைலபிள். இப்போ நான் பொடிசாக காமிக்கிற இதோட நேம் வந்து கியர் லாக் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பேசிக் நீடுங்க. ஒரு ஜுவல் மேக் பண்ணணும்னா இது வந்து அடிப்படையில் நமக்கு இருக்கணும். இப்போது கியர் ஒயர் எடுத்துக்கிறேன். கியர் ஒயர் வந்து தேவையான அளவு, இப்போ ஒரு ஸ்கெயிலோட ஒரு லாங் ஸ்கெயிலோட லென்த் மாதிரி எடுத்துக்கோங்க. அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் ஏன் டபுளாக ஃபோல்ட் பண்ணுறேன்னா எனக்கு ரெண்டு சைட் ஆஃப் காது இருக்கிற மாதிரியான டாலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் ரெண்டு சைட் செப்பரேட் பண்ணி நான் செய்யணும். ஓகேங்களா, இந்த மாதிரி சேம் ஒரு ஸ்கெயில் அளவு எடுத்துக்கிட்டு அதை டபுளாக மடிச்சுக்கிட்டு கிளியர் ஆகுதுங்களா. இந்த மாதிரி டபுள் சைடு காது இருக்கிற டாலருக்காக இந்த மெத்தட் நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போது இதோட சென்டரை கட் பண்ணிக்கிடுங்க. கட் பண்ணிட்டதுக்கப்புறம் ரெண்டு தனித்தனியான கியர் ஒயர்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போது ஒரு சைடு நம்ம என்ன செய்கிறோமோ அதே தான் ஆப்போசிட் சைடும் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம கியர் ஒயரை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, நார்மலாக ஒரு ஜுவல் மேக்கிங்கில் செயின் எல்லாம் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ரிங் இருக்குது பாருங்கள், கோல்டன் ரிங். இது வந்து ஃபுல் க்ளோஸ்டாக இருக்கும் பாருங்கள், நடுவில் எந்த கேப்பும் இருக்காது. இது வந்து இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஜுவல்லை ஸ்டார்ட் பண்ணுறதும் ஃபினிஷ் பண்ணுறதும் செய்வாங்க. இப்போது இதுவும் வந்து ரிங் தான், ஸ்ப்ரிங் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள், இதில் ஒரு சுற்று வரா மாதிரி ஒரு அளவு எடுத்துகிட்டு அதை கட் பண்ணுவாங்க. இப்போது இது மேலே அந்த கட் இருக்குது பாருங்கள், அதுக்கு கீழே ஈவனாக கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த ரிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஜுவல் ஸ்டார்டிங்கில் பண்ண ரிங்கோட செயினை இணைக்கிறதுக்கும் ஒரு டாலர் இணைக்கிறதுக்கும் பயன்படும். ஆனால் நகை செய்கிறதுக்கு பயன்படுறது இந்த ஃபுல் கவர்டாக இருக்கிற இந்த ரிங் தான். ஓகேங்களா, இப்போது இந்த ரிங்கை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டு நான் கியர் லாக்குன்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக ஒரு மணி மாதிரி காமிச்சு பாருங்கள், அதையும் வந்து அந்த ரிங்கோட சேர்த்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு உங்களோட கியர் ஒயரோட கீழ்ப்பகுதியை ஜஸ்ட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து மேல் தலைப்பகுதி மேலே மேல் சைடாக அந்த கியர் லாக் சொல்கிறீங்களே அதுக்குள்ளே விட்டுட்டு அந்த ரிங்குள்ளேயும் விட்டுட்டு அப்படி நீங்கள் கீழுக்கு அந்த கியர் ஒயரை இழுக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி இழுத்துட்டு டைட்டாக நல்லா கிரிப்பாக இழுத்து விடுங்க. இப்போ இந்த மாதிரி இழுத்துட்டோன்னு இந்த ரிங்கு கூட நம்ம உள்ளே செட் பண்ண அந்த கியர் லாக் பார்த்தீங்கன்னா உள்ளே செட்டாக இருக்கும். இப்போ இது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ப்ரெஸ்ஸரை வச்சு ஜஸ்ட் ஒரு சின்னதாக ப்ரெஸ் பண்ணி விடுவோம். அந்த கியர் லாக் இருக்குது பாருங்கள், சென்டரில் தெரியும், இது ப்ரெஸ்ஸர். இந்த ப்ரெஸ்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா சில இது உங்களை ப்ரெஸ் பண்ணி அமுத்தி ஒரு டைட்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த ப்ரெஸ்ஸர் யூஸ் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த கியர் ஒயரை கட்டர் யூஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடுங்க. கார்னர் நல்ல கார்னர் வந்து இப்போது நம்ம ஜுவல் செய்கிறதுக்கு தேவையான ஒரு ரிங் ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் எந்த மாதிரியான ஜுவல் செய்தாலும் ஒரு ரிங் அண்ட் கியர் லாக் பேஸ் பண்ணி ஒரு நாட் போட்டுட்டு நீங்கள் நகை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இது தாங்க பேசிக். இப்போது நான் சொல்லியிருக்கிற மாதிரி ஸ்மால் சைஸ் அண்ட் மீடியம் சைஸ் பேர்ல்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ உங்கள் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி, இப்போ எனக்கு வந்து செஸ்ட் வரைக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு நெக்லஸ் மாதிரி தான் நான் செய்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்மால் சைஸ் பீட்ஸை ஒரு 10 ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு தேவையான லென்த்துக்கு, இப்போ பாருங்கள் எனக்கு வந்து 10 போதும், உங்களுக்கு லென்த் நல்லா இன்னும் லாங்காக வேணும்னா அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஷார்ட்டாக வேணால் 5 அந்த மாதிரி கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் 10 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ 10 ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் பிஃபோர் சொன்ன மாதிரி இந்த கோல்டன் பாலில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் அண்ட் ஃபேன்ஸு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இதில் நான் ஒரு ஸ்டோன் போட்டுக்கிறேன், ஏன்னா என்னோடய டாலரில் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒரு இப்போ ஸ்மால்லேருந்து நான் பிக் மணிக்கு போகிறேன் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஷியேட் மட்டும்தான் இது. இது வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் கண்டினியூவாக கூட போடலாம். இப்போது என்னோடய மீடியம் சைஸ் பால் வந்து நான் ஒரு 3 போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேன்சி கோல்டன் பால் வந்து போடுறேன். சேம் அதே சைஸில் இருக்கிற ஒரு ஃபேன்சி கோல்டன் பால். எனக்கு வந்து இந்த மாடல் வந்து இப்போ இருக்கிற என்கிட்ட இருக்கிற மெட்டீரியலுக்காகவும் இருக்கும், எனக்கு வந்து இந்த மாதிரி மாடல் பிடிச்சிருக்கும், அதுக்காக இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம்.
அகெயின் த்ரீ ஆட் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு கோல்டன் பால். இந்த மாதிரி த்ரீ ஒரு கோல்டன் பால் சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவையான ஹைட்டுக்கு வர வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 3-4 போதுமானது. ஸோ அதனால் நான் ஒரு இன்னொரு லேயர் போட்டுக்கிறேன். 3 மீடியம் சைஸ் பால் போட்டுட்டு ஒரு கோல்டன் இந்த மாதிரி போட்டுட்டு ரெடி பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், உங்களோட செயினோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி. பாருங்கள், நான் ஒரு 3 போட்டுட்டு இப்போது சேம் நம்ம நெக் ஸ்டார்டிங் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியான லாக் தான் வந்து அந்த செயினோட எண்ட்லேயும் பண்ணுறோம். இப்போ நான் வந்து செயினை வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். டாலர் சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த செயினை க்ளோஸ் பண்ண போகிறேன். சேம் ஒரு கோல்டன் ரிங்கும் அண்ட் கியர் லாக் போட்டுட்டு அந்த கியர் ஒயரை அகெயின் கீழேருந்து அந்த ரிங் அண்ட் கியர் ஒயருக்கு உள்ளே பாருங்கள், ரிங் உள்ள அண்ட் கியர் ஒயர் ரிங்கை இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக காமிக்கிறேன். லைட்டை பிடிச்சிட்டு இப்போ நான் கியரை இதையும் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ரிங்குள்ளேயும் விடணும், கியர் ஒயர் கியர் லாக்கு அதுக்குள்ளேயும் அந்த கியர் லாக்கை செட் பண்ணி அந்த சர்க்கிள் மாதிரியான ஷேப் வர ஒயரை நல்லா இழுத்து கிரிப்பாக டைட்னஸ் கொடுத்து இழுங்க. ஏன்னா மணி வந்து நடுவில் லூஸ் ஆகக்கூடாது. ஸோ நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணி டைட்னஸ் கொடுத்து செய்கிறீங்களோ அதுதான் வந்து செயினுக்கு அழகு. இப்போது ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணாத மாதிரியே ப்ரெஷர் இது யூஸ் பண்ணிவிட்டு அந்த கியர் லாக்கை கொஞ்சமாக அமுத்தி விட்டுடுங்க. இந்த மாதிரி அந்த ரிங்கோடு சேர்த்து அமுத்தி விடாமல் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கியர் ஒயரை கட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னோட செயினோட ஒரு சைட் வியூ. சேம் இதே மாதிரி தான் இன்னொரு கியர் ஒயர் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதே மாதிரி இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா, இந்த பின்னாடி கோக்குற ஹூக்கு ஜாயின் பண்ண போகிறோம் அண்ட் டாலர் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இதோட ஆப்போசிட் செஞ்சுருக்கேன், அதையும் நான் ஷோ பண்ணி இப்போ காமிக்கிறேன். இதே மாதிரி சேம் தாங்க, அந்த 10 சின்ன மணி 3 பெரிய மணி கோல்டன் இதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுமோ அதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனையும் பண்ணிவிட்டு இப்போ இந்த செயினை நம்ம செஞ்ச அந்த ரிங் இருக்கும் பாருங்கள், ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் செஞ்ச ரிங்கோடு ஜாயின் பண்ணோம். இதுக்கு தான் வந்து இந்த ஸ்ப்ரிங் டைப் ஆஃப் கோல்டன் ரிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை அந்த ஸ்ப்ரிங் டைப் என்ன ஆகுதுன்னா, நம்ம இப்படி கட் பண்ண சொல்ல ஒரு சின்ன கேப் கிடைக்கும். இந்த கேப்பை பேஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ண அந்த ரிங்கோட ஸ்டார்டிங்லையும் செயினோட ரிங்கோட ஸ்டார்டிங்லையும் நீங்கள் இப்போ கட் பண்ண அந்த ஸ்ப்ரிங்கை வந்து சேர்த்து ரெண்டுத்தையும் நீங்கள் லாக் போடலாம். இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ்ஸு எடுத்துக்கலாம். ப்ரெஸ்ஸை இது பண்ணிவிட்டு லாக் போடணும் நல்லா அழுத்தி. ஓகேங்களா, ஜஸ்ட்டு இப்படி பிடிச்சி இழுத்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள், டைட் கொடுக்குறீங்க. இவ்வளோதாங்க, இப்படி தான் வந்து செயினை வந்து மணியோடு லாக் பண்ணுவாங்க. சேம் இதே மாதிரி இந்த சைடுக்கு பண்ணிடுறேன். இப்போது டாலரை வந்து ஜாயின் பண்ணுறது. இப்போது டாலரில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே தான், உங்களுக்கு காது பகுதியில் வந்து கேப் இல்லைன்னா அகெயின் அந்த மாதிரி ஸ்ப்ரிங் வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட்டு நம்ம ஃபினிஷிங்கில் ஒரு ரிங் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ரிங் கூட என்னோடய டாலரோட அந்த ஓப்பன் சைடு வர ரிங்கை வந்து ஜஸ்ட்டு ஆட் பண்ணி ஒரு லாக் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுறேன். இவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி காது பகுதியில் ஓப்பன்ஸ் இல்லாமல் இருந்திருந்தா அந்த நீங்கள் அதே மாதிரி ஒரு ரிங்கு ஸ்ப்ரிங் ரிங்கை கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சின்ன மணிமாலை ரெடி ஆயிடுச்சு, முத்து மணிமாலை. இப்போ இதுக்கு மேட்சிங்காக பிஃபோர் வீடியோவில் போட்ட பேங்கிள். ஸோ ரொம்ப க்யூட்டாக பத்து புடவைகளுக்கு அழகான ஒரு செட் நம்ம விதவிதமாக கலரில் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.